அரசு மருத்துவர்களுக்கு தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் இன்று ஒரு நாள் வெளிநோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் 1200 மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வெளிநோயாளிகள் சிகிச்சை பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்களுக்கு காலமுறையிலான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். 13 வருடங்கள் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப ஊதியம் மற்றும் பணப்படிகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஒரு நாள் வெளிநோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி நெல்லை அரசு மருத்துவமனையில் 350 மருத்துவர்கள் உள்பட மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் என 1200 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கிராமப்புற மருத்துவமனைகளில் வெளிநோயாளிகள் சிகிச்சை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கூறுகையில் காலமுறை ஊதியம், தகுதிக்கேற்ப ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதனை அடுத்தும் அரசு எங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் 8ஆம் தேதி அறுவை சிகிச்சை ஆகியவற்றை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இதனை அடுத்து 13ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.